கோவிட் 11 19 கோவிட் 19 கொரோனா நுண்கிருமி தொற்று காற்றை விட வேகமாக பரவி 7 கண்டங்களிலும் உள்ள 175 நாடுகளுக்கு மேல் ஊடுருவிவிட்டது. கிட்டத்தட்ட 17,500 பேருக்கு மேல் உயிர் இழந்துவிட்டனர். 3,00,000 பேர் அதிகாரப்பூர்வமாக பாதிக்கப்பட்டு விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. அச்சம் எல்லோரையும் பிடித்திருக்கின்றது. 2 நாட்களில் அமெரிக்காவில் மட்டும் 400 பேர் இறந்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் தோன்றிய சீனாவை விட இத்தாலியில் அதிகம் பேர் இறந்திருக்கிறார்கள். அதேபோல பக்கத்திலே உள்ள ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதே நிலைமையில் உலகில் அதிக ஜனத்தொகை சீனாவுக்கு அடுத்த ஜனத்தொகை கொண்ட இந்தியாவுக்குள்ள அது ஊடுருவுகிற போது எவ்வளவு பெரிய விபரீதமான ஆபத்துக்கள் ஏற்படும், உயிராபத்துக்கள் ஏற்படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிற தகவல் தவிர ஆங்காங்கு இந்த நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை 100,000 பேர் என்பது நமக்கு தெரியாது. அவர்களுக்கே தெரியாது தங்களுக்கு அந்த நோய் இருப்பது. இருமல், சளி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால்தான் அதற்கு பிறகு, அதுவும் முதலில் 1 வாரம் தெரியாது என்கிறார்கள். சில பேருக்கு 2 வாரம் வரையிலும் கூட தெரியாமல் இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். வள்ளுவர் சொன்னார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருகிற ஆபத்தை முன்கூட்டி தடுக்காவிட்டால், முன்கூட்டி ஆபத்தை தடுக்காவிட்டால் நெருப்புக்கு முன்னாலே வைத்த வைக்கோல் போல கறி சாம்பலாகின்ற ஆபத்து நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலே மிகப்பெரிய பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர்கள் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதிலே யார் நன்றிக்குரியவர்கள் தெரியுமா? டாக்டர்கள், செவிலியர்கள், இதர மருத்துவ தூய்மை பணியாளர்கள், ஊடகங்களிலே செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து களப்பணியாற்றி வருகிறார்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட ஏழை எளிய மக்கள், வீடில்லாத நடைபாதை வாசிகள் நிலைதான் மிகவும் பரிதாபகரமானது. அன்றாடங்காட்சிகள் நிலையும் அதுபோலத்தான் இருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்கள், ஆலை தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்றாட உணவுக்கே திண்டாடுகிற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அத்தகைய ஏழை எளிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் உடனடியாக 3,000 ரூபாய் வழங்க முன்வர வேண்டும். ரேஷன் கார்டுகள் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தாமல் அடையாள அட்டைகளை சரிபார்த்தே வழங்கலாம். மத்திய மாநில அரசுகள் மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு வருகின்ற இந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பிரான்ஸ் நாட்டில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் 10,000 பிராங் அபராதம் என்று நேற்றைக்கு அரசாங்கம் எச்சரித்திருக்கின்றது. மருத்துவத்தில், அறிவியலில் சாதனைகள் புரிந்த நாடுகளிலேயே இவ்வளவு பெரிய ஆபத்தும் அச்சமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நடைபெறுகிறதென்றால் நாம் எவ்வளவு விழிப்பாக கவனமாக இருந்து இந்த பேராபத்தாகிய இந்த கோவிட்-19 இந்த கொரோனா நோயை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். பொதுமக்களுக்கான வேண்டுகோள், இந்த கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதித்து கொள்ள வேண்டும். களப்பணி ஆற்றி வருகின்ற தொண்டர்களுக்கு, மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள் ஆங்காங்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆங்காங்கு அவர்களுக்கு எந்த விதத்திலே உதவ முடியுமோ அவர்களுக்கு உதவ வேண்டும். நமக்கு ஆபத்து வந்து விடுமோ, நோய் வந்து விடுமோ என்று பயப்படாமல், எப்படி பத்திரிகையாளர்கள் களப்பணி ஆற்றுவதற்கு உள்ளே செல்லுகிறார்களோ, டாக்டர்கள் செல்கின்றார்களோ அதை போல செல்ல வேண்டும். கிருமி நாசினிகள், கைவுரைகள், சானிடைசர்கள் போன்ற தொற்று தடுப்பு கருவிகளை போர்க்கால அடிப்படையில் தயாரிக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும். அமெரிக்காவிலேயே இன்றைக்கு தட்டுப்பாடு வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் கருவிகள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கே முன்முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கம் முழுமூச்சாக இதிலே ஈடுபட வேண்டும். சிறை கூடங்களில் சிறு சிறு குற்றங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கின்றவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். சிறை கூடங்களில் 10 பேர் இருக்கிற கூடத்தில் 50 பேர் 60 பேர் அடைத்து வைத்திருப்பார்கள். அவர்களையெல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கோவிட் 11
19 கொரோனா தொற்று நோய் என்ற பேரழிவிலிருந்து மனிதனத்தை காப்பதற்கு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே முதன்மையான கடமையாகும். இதுவரை எதிர்பாராத ஒரு இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள அரசு பெரும்பணத்தை செலவிட்டு வருகிறது. அரசாங்கம் முழுமூச்சாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் நிதிக்கு இந்த பணிக்கு வழங்குகின்றேன். இந்த கொரோனா வைரஸ் இதை எதிர்ப்பதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக அவசியம். அவர்கள் இதை வேடிக்கையாக நினைத்து கொண்டு ஒரு நாள் முழுக்க ஊரடங்கு, நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு ஊரடங்கு இருந்தோமே எதற்காக என்பதை எண்ணி பார்த்து பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 2வது, இந்த சானிடைசர்களை பயன்படுத்துவது, முகக்கவசங்களை பயன்படுத்துவது, இதிலே மிகுந்த கவனத்தோடு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உடனடியாக 4 நாள் 5 நாளிலே தீர்ந்து போகிற பிரச்சனை அல்ல. 6 வாரமா 2 8 வாரமா சொல்ல முடியாது என்று தகவல்கள் வருகின்றன. மிகுந்த கவலையாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, நடைபாதை வாசிகளை, குடிசைவாழ் மக்களை நினைக்கிற பொழுது இரத்த கண்ணீர் வடிகிறது. அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு தேடி சென்று இந்த கருமிகளை, உயிர் காக்கும் கருமிகளை கொடுக்க முன்வர வேண்டும். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது மிகவும் கடும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. இந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருப்பவர்களையே விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். சிறு சிறு குற்றங்களுக்காக, பெட்டி அஃபென்சஸ், சிறையிலே வைத்திருக்கக்கூடிய விசாரணை கைதிகள், அவர்களே விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது சுங்கச்சாவடிகளிலே இப்படி நடந்து கொள்வது மனிதாபிமானமற்ற, ஈவிரக்கமற்ற செயலாகும். 2வது, கூட்டம் நிறைய போகுதுங்கும் போது நீங்கள் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு இந்த ஆபத்து இருக்கிற இடத்துலேருந்து வெளியேறதுக்கு எல்லாரும் ஓடுவாங்க. அதில் நெரிசல் ஏற்பட்டு அதுலேயே அந்த நெரிசல்லையே உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும். அதுபோல் எப்படியாவது போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த அவசரத்தின் காரணமாக போகிறார்கள். இதில் அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அரசாங்கம் தன் கடமையை இதிலே செய்து கொண்டிருக்கிறது. நான் 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இந்த 1000 ரூபாய் போதாது. இனி எத்தனை, 1 மாசமா 2 மாதமா அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க? 3000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். அரசு முடிந்த மட்டுக்கும் இந்த பிரச்சனையிலே தன்னுடைய கடமையை கவனத்தோடு செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதற்கான முழு கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. அரசியல் கட்சி என்ற கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுக விரும்பவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அரசாங்கமும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனையாகும் இந்த ஆபத்தான பிரச்சனை.